தவறான சிகிச்சை அளித்த மருத்துவரை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பத்து வயசு பையன், சரி அதோ கண் மருத்துவனை போய் இது மாதிரி கண் வந்து சீல் பிடிச்சிருக்கு, நான் மருத்துவர் பார்த்தார், ஆமாம் இந்த கண் எடுக்காட்டி இந்த கண் பாதிக்கும், அது நியாயம்தான் சொல்லி அவர் சேர்த்துக்கிட்டார், ஆஸ்பத்திரி சேர்த்துக்கிட்டார். சேர்த்து என்ன செய்தார், அவர் திட்டம் அவர் மீது குறையில்லை, எந்த கண் அந்த கண் சீல் பிடித்த கண்ணை ஆப்ரேஷன் செய்யாமல் வலது கண்ணை ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய அவர் தன்னை மறந்து இடது கண்ணை ஆப்ரேஷன் செய்து விட்டார். அவர் ஆப்ரேஷன் வெளியே போயிட்டார். அப்போ மகன் அப்போ தந்தை கேட்டார், ஆப்ரேஷன் நடந்து விட்டார், நல்லபடி நடந்திருக்கா போய் பாருன்னு ஆச்சு. மயக்கம் மயந்து மயக்கம் தெளிந்தது. அப்பா என் கண்ணே தெரியலப்பான்னா, என்ன நடந்துன்னா, எடுக்க வேண்டிய வலது கண்ணை விட்டுட்டு வலது எடுக்க வேண்டிய வலது கண்ணை விட்டுட்டு இடது கண்ணை எடுத்துட்டான். யாருமே எதுவும் குறையில்லை, எப்படியும் நடக்கும். சில பேர் ஆப்ரேஷன் செய்வார்கள், வயிற்று ஆப்ரேஷன், அது உள்ளே அந்த காலத்தை நரம்பு வைத்து தருப்பார்கள், உள்ளே நரம்பு தங்கி விட்டது ஒரு நண்பருக்கு. 3.5 வருஷம் அதுக்கப்புறம் முன்னேப்பட்ட துன்பத்தோடு அதிகமாக பட்டு மறுபடியும் ஆப்ரேஷன் செய்து அந்த நரம்பு எடுத்தார்கள், அந்த பிசுறு எடுத்து விட்டார். இப்படியெல்லாம் பல்வேறு கோணங்கள், பல்வேறு வகையான அவரவர்கள் வினை கேட்ட மாதிரி வாழ்க்கை அமைது. இதுதான் வாழ்க்கை. சில பேர் 40 வயசுலேயே 40 வயசு நோயை விட்டு தடுமாறுவார்கள். சில பேர் உடம்பு அமைப்பு இருக்கும், ஜடமாயிருக்கும், அவர் வாழ்க்கைக்கு ஏற்ற உடம்பு. சில பேருக்கு அப்படியே சாப்பிட்டா ஜீர்ணாதிச்சி ஆகாது, எல்லாம் சாப்பிட நினைப்பான், சாப்பிடும் ஜீர்ணாதிச்சி ஆகாது, உடலம்பு அப்படி அந்த அளவுக்கு பலகீனமான உடம்பு. அவன் செய்த பாவம், அவன் அலுவன் தான் சொல்லுவான், பல உயிரை கொண்டு சாப்பிட்டவனா. இதெல்லாம் அவரது அமைப்பு, அதுக்கு மேலே சொல்லக்கூடாதல்ல, அது அவருடைய வினைப்பயன். உயிருடைமை நீக்கியார் என்ப செயிருடைமின் செல்லாத்தி வாழ்க்கை அவன், அவ்வளவு தான் சொல்லுவான், பல உயிரை கொன்றவன் இவன் உயிருடைமை நீக்கியார் என்ப என்று என்பனா என்று சொல்லுவார்கள் அர்த்தம். உயிருடைமை நீக்கியார் என்ப செயிருடைமின் செல்லாத்தி, செய்யர் என்ன குற்றம், செல்லாத்தி வாழ்க்கை, நான் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான், வயிறு வீங்கி இருக்கும், எதை பார்த்தா எப்போ பார்த்தாலும் நோய் வாய்ப்புட்டே இருப்பான், என்னைய காரணம், முன் செய்த வினைப்பயன் என்று சொல்வார்கள். பல உயிரை கொன்றவன் இவன், பல உயிரை கருணை இல்லாது கொன்றவன், அதனால் இவனுக்கு உடம்பு அப்படி அமைஞ்சிருக்கும்பார். உடல் அமைவதற்கே நல்வினை இருக்க வேண்டும். கண்டு ரசித்தல், கேட்டு ரசித்தல், உண்டு ரசித்தல், உடல் சுகம் அனுபவித்தல், படுத்து சுகம் பெறுதல், ஆக உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். சரி இத்தனையும் இருக்குயா, ஒரு பக்கம் முதுமை வந்துக்கிட்டே இருக்குமே, அது எல்லாரையும் வெல்ல யாரும் வெல்ல முடியாது, நல்லா திடமாக இருப்பார்கள், எல்லா உடல் ஆரோக்கியம் இருக்கும், உடல் தேக பயிற்சி இருக்கும், எல்லாம் செய்வார்கள். முதுமை என்ற நோய் வந்துக்கிட்டே இருக்கு, அது யாரும் வெல்ல முடியாது, அது யோகிகளாக தான் வெல்ல முடியும். ஆக ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நினைத்தபடி நடந்தால் நாம் திறமை என்று நினைப்பான், நினைத்தபடி நடக்காவிட்டால் முன் செய்த வினை என்பான். ஞானிகள் அப்படி நினைக்க மாட்டார்கள், எத்தனையும் உன் தெருவில் கடாச்சம் நினைக்கிறேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.